வணக்கம் நண்பர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அரசு பேருந்துகளை சிறைபிடித்தும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பயணிகள். கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததே பயணிகளின் இந்த ஆக்ரோஷத்திற்கு காரணம். ஒரு நாள் இரண்டு நாளில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்த்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய சர்ச்சை முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. கிளாம்பாக்கத்தை சுற்றி சூழலும் இந்த சர்ச்சைகளுக்கு பல காரணங்கள் அடுத்தடுத்து அடுக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதாவது, பேருந்துகளை இயக்குவது மட்டுமே அரசின் பொறுப்பு, மற்றபடி நிர்வாக கட்டமைப்பு முழுவதையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். 46 ஏக்கர் பரப்பளவில் 450 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை வருடத்திற்கு 2.5 கோடிக்கும் மேல் வருவாய் கிடைக்கும் வகையில் 15 வருடத்திற்கு குத்தகை விட்டிருக்கிறார்கள். இதைவிட மோசமான ஒரு நிர்வாக கட்டமைப்பை எங்கு பார்க்க முடியும் என்று கொந்தளித்திருக்கிறார்கள் பொதுமக்கள். வண்டலூர் பகுதியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் அடுக்குமாடி கட்டடத்தின் ஒரு பகுதியையே 10 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடும் பொழுது வருடத்திற்கு தனியாருக்கு 2.5 கோடி ரூபாய் லாபம் பெறும் வகையில் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றால், யார் லாபத்திற்காக கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் கட்டப்பட்டது என்கிற சந்தேகம்தான் இங்கு எழுகிறது. பார்க்கிங் பகுதியில் விளம்பரமே 60 கோடிக்கு மேல் கிடைக்கும் என்கிறார்கள். பொதுமக்கள் தெருவில் நிற்க அந்த மொத்த லாபத்தை மட்டும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதன் மூலம் யாரை திருப்திப்படுத்த பார்க்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்? இந்த இடத்தில்தான் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஊழலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உடந்தையா? நாளுக்கு நாள் மக்களின் வேதனை அதிகரித்து கொண்டே போக தீர்வில்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சீரழித்து விட்டதா விடியா திமுக அரசு? திமுகவின் கிளாம்பாக்க குளறுபடி தேர்தலில் எதிரொலிக்குமா என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய நியூஸ் ஜேவின் உரிமை குரல் நிகழ்ச்சி. தேர்தலில் எதிரொலிக்குமா திமுகவின் கிளாம்பாக்கம் குளறுபடி? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அதிமுகவிலிருந்து சரவணன், வழக்கறிஞர் தமிழ்வேந்தன், அரசியல் விமர்சகர்கள் அக்னீஸ்வரன் மற்றும் குமணராஜா, நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சரவணன், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குகிறேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய இந்த சர்ச்சை சென்னை மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கலாமா, அல்லது தமிழ்நாடு முழுசுக்கும் இதனுடைய தாக்கம் எதிரொலிக்குமா, தேர்தலில் இது என்ன முடிவுகளை இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதிரொலிக்கும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் வந்து இது எதிரொலிக்கும். ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு ரிவர்ஸ்ல ஃபிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா, பிராட்வேல முத புறநகர் பஸ் இருக்கிறது, அங்க டிராபிக் கன்ஜெஷன் அதிகமான உடனே 1999 கலைஞர்களால் தான் பஸ் அடிக்கல் நாட்டப்படுது கோயம்பேடு. அங்க 2022 மாண்பு பொருட்செல்வி அம்மா அவர்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட திறக்கிறாங்க அங்க பாத்தீங்க. இது வந்து அடிப்படை. அப்புறம் அங்க டிராபிக்கு, சென்னை பெருநகரம் வந்து வளர்ச்சி அடைகிறது, டிராபிக் கன்ஜெஷன் ஆகிறது. அடுத்தது முதலமைச்சர் ஐயா எடப்பாடி ஐயா வந்து 2018-19 வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பஸ் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இந்த கன்ஜெஷன்ல இருந்து மக்களுக்கு ஒரு நிவாரணம் தருவதற்காக வண்டலூர் கிட்ட வந்து கிளாம்பாக்கத்துல இது வந்து காலத்தின் கட்டாயம். இது மக்கள் ஜனத்துக்கு கூடும் பொழுது இந்த டிராபிக் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது இடத்தை என்ன அதிகமான வசதிகளோட மாத்துறது வந்து இயற்கை நடைமுறை. அது நீங்க எந்த பிரச்சனை தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு, அதுக்கு போதிய நடவடிக்கை எடுக்காமல் இப்ப நீங்க வந்து மாநகர்ல இருந்து புறநகர் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு பஸ் வேணும்ல. இப்ப வந்து அம்மாவோட ஆட்சி காலத்துல 15,000 பஸ் வாங்கினாங்க அதிமுக. இவங்க எந்த பஸ் வாங்கல, இருக்கிற பஸ்ல கொஞ்சம் பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் கடிச்சு மகளிருக்கு இலவசம்னு விட்டாங்க. அதவே அங்க அமைச்சர் பொன்முடிய வர ஓசி பஸ் சொன்னாரு. அந்த அளவுக்கு மக்களை வந்து இவங்க அவங்களோட நலனை புறந்தள்ளி செய்யக்கூடிய ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு. அப்ப இவங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி போதிய அளவுக்கு மாநகர்ல இருந்து அங்க புறநகர் கனெக்ட் ஆகிறதுக்கான பஸ்ஸுகள் இவங்க வாங்கி இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, மெட்ரோ ஸ்டேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் கொண்டு வந்துருக்கணும், மெட்ரோ வரைக்கும் கொண்டு வந்துருந்துருக்கணும். இந்த மாதிரி எந்த வித அடிப்படை இதுகளையுமே அவங்க கட்டமைப்பு சரி பண்ணாம அது உள்ள இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது தனியாருக்கு தாரை வார்த்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏனோதானம். இந்த கலைஞர் 100 ஆண்டு விழா கொண்டாடும் பொழுது
சீக்கிரம் பேர் வைக்கிறதுக்காக அரையும் குறையுமா இந்த ஆட்சி பண்ணின ஒரு அபலமாகத்தான் தெரிகிறது. திடீர்னு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டினாங்க இந்த கிளாம்பாக்கம்? ஏன்னா நம்ம இந்த பேருந்து முனையம் திறக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் தீர்வு கிடைக்காத ஒரு பிரச்சனையாக ஒரு விஷயமா மாறி இருக்குதே, இது என்னதான் சிக்கல் இதுல இருக்குது? இதுல பாத்தீங்கன்னா உண்மையோ பொய்யோ இதுல என்ன மக்கள்கிட்ட என்ன பேச்சு நிலவுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் சொன்னார் இல்லையா, 30,000 கோடி இவங்க எப்படி மறைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார்ல. அப்ப இந்த பணத்தை என்ன செய்யறாங்க இவங்க, வெளியே கொண்டு போய் அங்கிருந்து லூலு மால் மூலம் உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்றத அடிப்படை குற்றச்சாட்டா இருக்குது மக்கள் மனசுல. அப்ப வந்து அதை வந்து ஊருக்கு அவுட்டருக்கு கொண்டு போகாம கோயம்பேட்டுல கொண்டு வந்து அந்த லூலு மாலை வந்து கொண்டு வர்றதுக்காக இவங்க அவசரமாக அங்க இருந்து மாத்துறாங்க. அப்புறம் இவங்க கொண்டு போக கிளாம்பாக்கத்துல வண்டலூர் கிட்ட இருக்க நிறைய இடம் தீஸ்கோ இருக்குன்னு சொல்றாங்க. அதனுடைய அடிப்படை விலையை வந்து உயர்த்துவதற்காகவும் இவங்க பண்ணதாக மக்கள்கிட்ட இதுதான் வந்து ஒரு பேச்சு இருக்கிறது. இப்ப கிளாம்பாக்கத்துல ஒரு ஊழல் பூதம் ஒளிஞ்சிருக்குன்றீங்களா? அப்போ நேரடி விமர்சனம். ஆமா, இதுல வந்து நேரடி, இது வந்து திமுகவுடைய அட்ராசிட்டி தான். இது நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஒரு பீரியட்ல மக்கள் வந்து அவர் வரும்பொழுது அந்த அரசோட செயல்பாட்டை வந்து விமர்சிச்சு அவர்கிட்ட கேள்வி வைக்கும் பொழுது என்ன சொல்றாரு, ஓட்ட வீட்டுல பத்திரமா பூட்டி வச்சுக்கிட்டுறாரு. அப்ப வந்து திமுக இவங்களுடைய அடிப்படை மன இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிமட்ட திமுக தொண்டரே வந்து இப்ப திமுக ஆட்சியில பயன்பெறல, ரொம்ப ஒரு இதோட தான் இருக்கிறாங்க, வேதனையோட தான் திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அதிகார போக்கோட ஒரு ஆணவ போக்கோட செயல்படக்கூடிய அரசுன்றனால மக்கள் நலன் கருத்துல எடுத்துக்கிறாம, நீங்க சொன்ன மாதிரி தனியாருக்கு வந்து சும்மா விட முடியாது இல்ல, தனியார் வந்து நீங்க வருஷத்துக்கு 2.5 கோடி அவ்வளவு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஏரியால வந்து அவங்க பணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு வழி ஏற்படுத்துறாங்கன்னா அதற்கான கமிஷன் போயிருக்கணும்ல. அப்ப இதுல கமிஷன் இன்வால்வ் ஆகுது. திருப்திப்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நடவடிக்கை எடுக்கிறார். ஏன்னா நீங்க டீகோட் பண்ற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு. கிளாம்பாக்கத்தை சுத்தி ஜி ஸ்கொயர் சம்பந்தப்பட்ட சில நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அவசர அவசரமாக கிளாம்பாக்கமும் திறக்கப்படுது அப்படின்றா, ஏதோ ஒரு டாட்ல எல்லாம் கனெக்ட் ஆகுது இல்லையா சரவணன்? ஆமா ஆமா, கட்டாயம் இல்லை. எப்படி இவங்க ஆட்சியில வந்து வாரிசு அரசியல கொண்டு வர்றாங்களோ, அரசியல்ல எப்படி அவங்க குடும்ப அரசியல் தான் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கிறதோ, எப்படி டாஸ்மாக் இதெல்லாம் வந்து முதல்ல செந்தில் பாலாஜி கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப எப்படி ஒரு வகையில போய் சேருதோ, எதை எந்த அடிப்படையில பிடிஆர் அமைச்சர் சொன்னார் 30,000 கோடின்னு அவர் சொல்லி பணமாசம் ஆயிடுச்சு, இப்ப அது 1,00,000 கோடியை தாண்டி இருக்கும். அப்ப இந்த பணத்தை அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்த்தா, வேணா சமீபத்துல ஸ்பெயினுக்கு போனாரு முதலமைச்சர் போனாரு, அவர் எந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு பாத்தீங்கன்னா, அதெல்லாமே வந்து இதுல டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்க கம்பெனி ஒரு தோல்வியாகி மூடக்கூடிய நிலையில் இருக்கிற கம்பெனியோட பேச்சுவார்த்தைன்றாங்க. அப்ப மக்களுடைய குற்றச்சாட்டு என்ன, பொதுவா அரசியல் விமர்சகர்கள குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த மாதிரி மூடக்கூடிய கம்பெனியில இவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி நம்ம தமிழ்நாடுகள் கொண்டு வர்றாங்க இவங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழகத்தை இந்த குடும்பம் ஆக்கிரமிச்சுக்கிறோம் அப்படின்றத ஒரு அடிப்படை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ், போதிய பஸ் வசதி இல்லாம மக்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பிராக்டிக்கலா எனக்கு தெரிஞ்ச மதுரையில ஒரு ஸ்டூடெண்ட சந்திச்சேன், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், சவிதா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு அந்த தம்பி. அவர் சொல்றாரு, மதுரையிலிருந்து சென்னைக்கு போறதுக்கு எனக்கு வர 1,200 ரூபாய் காசு பணம், அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் சவிதா காலேஜுக்கு நான் டாக்ஸி எடுத்து போகவே 1,200 ரூபாய் வருது அப்படின்னு சொல்றாரு. நாங்க என்ன செய்யறதுன்றாரு. அப்ப வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல தனியார் மருத்துவமனையில படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டே சொல்லக்கூடிய லெவல் தான், இன்னும் சாமானிய மக்களை யோசிச்சு பார்க்கலே. அப்ப இவங்களுக்கு போதிய அளவுல இவங்க வந்து மாநகரத்து போறவங்க கனெக்ட் பண்றதுக்கு பஸ் இருக்க ஏற்பாடு பண்ணி அதை பண்ணல. இப்ப நம்ம சமீபத்துல பாக்குறோம், பஸ்ல வந்து படிக்கட்டே இல்லாம தான் இப்ப டவுன் பஸ் போய்கிட்டு இருக்குது அரசு பேருந்துகள். இன்னும் உள்ள ஃபுளோரே இல்லாம மக்கள் உள்ள உளுந்து இப்ப போய் மாவுக்கட்டு போட்டுகளை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அரசு பணத்தை கொள்ளையடிச்சு ஒரு வகையில சேர்த்து வரக்கூடிய ஓட்டுக்கு காசா கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க வச்சிருக்க கேள்வி அதுதான். நிச்சயம் இது வந்து இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கட்டும், அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் இருக்கட்டும், இது கட்டாயம் எதிரொலிக்கும். மக்கள் இந்த திமுக ஆட்சி மேல கடுமையான எதிரொலிக்கும்ன்ற கேள்விதானே இங்க. ஏன்னா இது ஒரு சென்னை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா மட்டுமே அணுகக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா இது தமிழ்நாடு முழுசுக்கும் எதிரொலிக்கும் அப்படின்னா விரைந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இல்லையா? அரசினுடைய இந்த மெத்தனம் எதை காட்டுது? இல்ல அவங்க எதுவும் சொல்லல, அவங்களுக்கான இந்த அதிகார போக்கு திமுக தெரியும். எப்பயும் திமுக ஆட்சிக்கு வந்தா நடுவுலயே டிஸ்மிஸ் ஆயிரும் ஒண்ணு, இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு முறை ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 5 வருஷத்துக்குள்ள அவங்க முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுக்கிறனும், அடுத்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் அவங்களுடைய போக்கா இருக்க முடியும். அதனால மக்களுக்கும் கேடு, இது வந்து கேடு. திமுக தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வந்து ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் பேரு அண்ணா தொடங்கிய ஒரு கட்சி
இந்த கட்சியை வளர்த்தது புரட்சி தலைவர் அவர்களே வளர்த்தாரு. இன்னும் சொல்ல போனா கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்த்தியதே புரட்சி தலைவர் அவர்களே ஆட்சி கட்டில் அமர்த்தினார். அப்போ வந்து மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. திமுக தொண்டர்களும் தயங்க மாட்டாங்க. நிச்சயம் வரக்கூடிய தேர்தல் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இது முதல் சுற்று கருத்தா நான் முன் வச்சுக்கிறேன். மீண்டும் வரேன் சரவணன். குமணராஜா, இதுல மக்களை மறந்து முதலீடுகளை போடுறதுக்கான ஒரு திட்டமா தான் ஸ்டாலின் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாக்குறாரா? மக்களுடைய கிளர்ச்சி பாக்கமாகவும் திமுக அரசினுடைய கிழிந்த பாக்கமாகவும் ஆகிவிட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய அவலங்கள். நீங்கள் ஒரு மிக முக்கியமான கேள்வியை முகவரியிலே கேட்டீங்க. கிளாம்பாக்கத்தில் ஏற்படுகின்ற சென்னையில் தானே இருக்குது, அதனால் இது வந்து தமிழகம் முழுவதும் எதிரொலிக்குமா என்றால் கண்டிப்பாக எதிரொலிக்கும். எப்படி எதிரொலிக்கும் என்றால், தீபாவளி பொங்கல் என்று வந்தால் சென்னையிலிருந்து 15-20 லட்சம் மக்கள் இங்கே கூடி சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் இருப்பவர்கள் எல்லாம் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் இருக்கின்ற எல்லா மக்களும் தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகம் சென்னையிலே திரட இருக்கிறது. அப்படி என்றால் மக்கள் முழுவதுமாக இங்கே ஒவ்வொருவரும் கார் வைத்திருக்கிறவர்கள் ஒரு 20% பேர் வைத்துக் கொள்ளலாம். 80% பேர் அரசு பேருந்துகளையும் அரசு ஏற்பாடு செய்கின்ற இந்த வசதிகளையும் நம்பித்தான் இருக்கிறார்கள். அதனால தான் ஒவ்வொருவரிடமும் நாளுக்கு நாளும் பல மக்கள் குளறுபடியினுடைய உச்சத்திற்காக ஒரு மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே வந்துட மாட்டாங்க. ஆனால் எப்பொழுது தாங்க முடியாத ஒரு நிலை வருகின்ற பொழுது இந்த சிரமத்தை இனிமேலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அரசியல் கட்சிகள் போல சொல்லும்போது ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம், இந்த கொடுமையை ஏற்க மாட்டோம் என்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் மக்களே திரண்டு, யார் சொல்லியும் இல்லை, யார் ஏற்பாடு பண்ணியோ, யார் பிரியாணி கொடுத்தோ குவாட்டர் கொடுத்தோ, நீங்கள் வந்து இரவில் ரோட்டில் உட்காந்துருக்க பாருங்கள், மக்கள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவர்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிரமங்களை குறைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த கடமையை செய்ய தவறி இருக்கிறார். சிரமங்களை அரசு கவனிக்காமல் கடந்து போவது ஏன்? ஆரம்பத்தில் இன்னைக்கு அதுக்கு பொறுப்பு மந்திரியாக இருக்கின்ற சேகர் பாபு அவர்களை செயல் பாபு என்று ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஆனால் மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் செயல்படாத பாபு என்கின்றதான் மக்கள் தெளிவாக சொல்றாங்க. தனி மனித தாக்குதல் இல்லைங்க, நாங்கள் இப்போ தனி மனித தாக்குதல் இல்லை, அமைச்சர் மட்டும் தான். செயல்படாத ஒரு அமைச்சராக சொல்றீங்கன்னா எந்த புள்ளியில் அவர் செயல்படலை அப்படின்னா அவர் செய்கின்ற வேலைகளை அவர் கையில் கட்டப்பட்டிருக்கின்றது. இதை செய்ய இதை சொல்லு இதுன்னு இந்த பூமி படத்தில் ஒரு ஹீரோ வந்து இது பண்ணி சொல்லும்போது சொல்லுவார், அந்த வில்லன் வந்து சொல்லுவார், யார் என்ன பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பார் இந்த எழுதி வச்சுருக்கேன் என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கருவிகள் தான். அந்த சிஎம்டிஏவுக்கு இன்சார்ஜ் அவர் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசப்படலாம், அவர் சொல்லலாம் போகலாம் 4 தடவை சொல்லலாம். ஆனால் பின்னாடி இருந்து இயக்குவதற்கு மிக முக்கிய மிக வெளிப்புற சக்திகளும் உள்புற சக்திகளும் அங்கே நிறைய இருக்காங்க. கிளாம்பாக்கத்தை வச்சு அரசியல் என்ன நடக்குது? கண்டிப்பாக அரசியல் நடக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே அங்கே இப்போ எப்பொழுதுமே ஒரு இன்னைக்கு மெட்ரோ வரப்போகுது அப்படின்னா நாளை மெட்ரோ வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லி ஏற்றுவாங்க. இந்த கிளாம்பாக்கம் வந்து அண்டலூர் பகுதியாக இருக்கிறதுனால புறநகர பகுதியாக இருக்கிறதுனால சாதாரண நிலங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே 1 ஜி ஸ்கொயர் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு நண்பர் வந்து போய் கேட்டிருக்காரு, என்னங்க போர்டு வச்சுட்டீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், அது அந்த இன்சார்ஜ் சொன்னவர் உண்மையில சொன்ன கொடுமையாக இருக்குதுங்க, அதெல்லாம் வாங்கிடுவோம் சார், நம்மகிட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுக்க முடியும், அவங்க வேறு வழி இல்லை, அவங்க நம்மள்ட்ட கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டு இருக்குது. அப்போ இந்த ஜி ஸ்கொயர் மாதிரியான தனிப்பட்ட முறையில் அது ஜி ஸ்கொயருடைய நிர்வாகிகள் யார், அதனுடைய நிர்வாகம் பண்ணுறவங்க யார், பணம் எப்படி கொட்டோ கொட்டு கொட்டுகிறது என்று எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது நேரடியாக செய்ய முடியாத காரியத்தை இன்டைரக்டாக அரசையே பயன்படுத்துவது, நேரடியாக செய்ய மாட்டாங்க ஆனால் அரசு வந்து அதுக்கு சாதகமாக பயன்படுத்த. நான் உடச்சி கேட்குறேன், ஆமாங்க, ஒரு குறிப்பிட்ட சிலரை திருப்திப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிக்குதா திமுக? சிலரெல்லாம் கிடையாதுங்க, வெறும் 5 பேர் தாங்க. யார் யார்? நீங்களும் போய் உடச்சி பேசுறதுனாலயே நம்ம இளைய அரசர் ஃபஸ்ட்டு,
முதல்ல அவர் வந்து பாவம் முதலமைச்சர் வந்து சில பேருடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டார். மருமகன் சபரீசன், அப்புறம் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள், மேலே இருக்கிற பெரியவர் பெரியவர் பாவம் எதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுக்காக முதலமைச்சரை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சர் முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்கின்ற ஆட்டம் தான். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். அண்ணா நகர் தொகுதி எம்எல்ஏ மோகனுடைய பையன் தான் கார்த்தி தான் மிக முக்கியமான பார்ட்னர். கார்த்திலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய ஒப்பந்தம் இல்ல இல்ல அந்த ஒப்பந்தத்தில் இல்ல, டைரக்டா எல்லாமே செய்ய மாட்டாங்கல்லங்க. இப்ப செஸ் இப்ப மாமல்லபுரம் நடத்தினாங்க உலகத்தினுடைய இதுலயே இது பண்ணிட்டு, அது வந்து நயன்தாராவுடைய புருஷன் விக்னேஷ் சிவனுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் நிகழ்ச்சியை நடத்துகிற இது பண்ணி கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி மொத்த கான்ட்ராக்டை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அது எப்படி வந்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டியதில்லை. இது மாதிரி தான் ஜி ஸ்கொயருக்கு மாதிரியான கம்பெனிகளுக்கு உதவுவதற்காக நேரடியாக இவர்கள் ஒன்றும் சொல்லாமல் நேரடியாகவே டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா எல்லா வேலையும் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான நகர்த்துறீங்க. ஏறக்குறைய 44க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்புல 58 ஏக்கருங்க, அது 80க்கு மேல வருது அது. ஆனா பேருந்து முனையத்தினுடைய அந்த கட்டடம் ஆமா 46 ஏக்கர்ல பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இத ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஏறக்குறைய ஒரு 12-15 வருஷத்துக்கான குறைந்த விலையிலான ஒப்பந்தத்தை போட்டுருக்காங்க. லாஜிக் டைரக்டா குடுக்குறாங்க அந்த கம்பெனிக்கு குடுக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. அது 40-60 இல்லது 50-50 60-40 அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணிப்பாங்க. நேரடியாகவே ஊழல் அப்படிங்கிறத சொல்ல விட மாட்டாங்க. அதான் நம்ம பால் கமிஷனில் சொல்லியிருக்காரு, விஞ்ஞான ரீதியிலான ஊழல். இதை செய்கிறதுல ஊழல் பண்ணுவாங்க, ஆனால் எப்படி என்பதை கண்டுபிடிக்க முடியாது. முந்தி மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட்டு ஏமாத்திர முடியாது. இன்றைக்கி எல்லாமே முழுவதுமாக தெளிவாக இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரடியாக வெறும் 2.5 கோடி ரூபாய் தானுங்க, வெறும் 25,000 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூமு டபுள் பெட்ரூமுக்கு 25,000 ரூபாய் கேட்குறான் வண்டலூர்லையும் கிளாம்பாக்கத்துலையும். ஏன்னா வண்டலூரும் கேளம்பாக்கமும் இணைக்கப்பட்டிருக்குது, ஐடி காரிடாரு இண்டஸ்ட்ரி இணைஞ்சிச்சு. இந்த கேளம்பாக்கம் அந்த வண்டலூர் இந்த முனையிலிருந்து கேளம்பாக்கம் போகிற வரைக்குமான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அது முழுவதுமே ஜி ஸ்கொயருடைய கண்ட்ரோல் இல்லாமல் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எங்க ஊர்ல அப்படின்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அவங்க மாத்தினதுக்கு ஒரு பிளான் இருக்கு, இன்னொரு பக்கம் கிளாம்பாக்கத்தை திறந்ததுக்கு ஒரு பிளான் இருக்கு. துபாய் போனது எதுக்காக போனாங்க, லூலு மார்க்கெட்டு போய் பேசிட்டு வரதுதான் போனாங்க. லூலு மார்க்கெட் வந்து சாதாரண இடத்துல உள்ள போய் நான் கிளாம்பாக்கத்தை அந்த பக்கம் கொண்டு வச்சா லூலு மார்க்கெட் வருவாங்களா? மக்கள் கூடுகின்ற இடத்துல ஒரு மிகச்சரியான பெரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நானே லூலு மார்க்கெட் துபாய் போயிருக்கேன், லூலு மார்க்கெட் போயிருக்கிறேன், அது மிகப்பெரிய இடத்தை இது பண்ணி செய்ய வேண்டிய இடம். மக்களுக்கு ஒரே கூட இங்கே எல்லாமே கிடைக்கும். அதை நேரடியாக செய்ய முடியாமல் டைரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. பாய் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, அது என்ன செய்ய வேண்டியதோ செய்ய வேண்டிய காரியத்தை மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்காக இந்த டெண்டரு இதெல்லாம் பக்காவாக செஞ்சுருவாங்க. இ டெண்டர் அதெல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் பியாண்ட் தி ஸ்க்ரீனு எல்லாமே பணம் முழுவதுமாக நேரடியாக அவங்களுக்கு அவருடைய சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு போய் சேர வேண்டும் என்பது தெளிவாக இருக்குது. அதனால தான் மக்கள் இவ்வளவு மோசமாக கொதித்தெழுந்திருக்கிறார்கள். இதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? எது இப்ப இது இவ்வளவு பிரச்சனை நடத்துறாங்க, அப்பட்டமாக இது சிலருடைய ஆதாயத்துக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிர்வாகம் தெரியும் பொழுது உண்மை உண்மை மக்களினுடைய எண்ணம் இந்த இடத்துல என்னவா இருக்கும்? மக்களுடைய எண்ணம் வந்து தேர்தல் வரட்டும், அப்ப நம்ம செருப்பால் அடிக்கிற மாதிரி நம்மளுடைய ஓட்டு இயந்திரத்தை இல்ல இல்ல மக்கள் சொல்றேன், மக்களை நான் யாரையும் சொல்லலைங்க, யாரையும் சொல்லல, மக்கள் வந்து அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி தன்னுடைய வாக்கு சீட்டு என்கின்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறார்கள். இவர்கள் செய்யற இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரசுக்கு வந்தாச்சு இனிமேல் யாரும் நம்மளை கேட்க முடியாது, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சா மக்களை மாக்களாக நினைப்பார்கள். ஆனால் வாக்கு இயந்திரம் என்கின்ற வாக்கு சீட்டின் மூலமாக ஆளுங்கட்சிக்கு மமதியோடு தெரிந்தவர்களுக்கு மக்களை புறந்தள்ளியவர்களுக்கு மக்கள் அவர்களை தேர்தலில் புறந்தள்ளுவார். பேசலாம் தமிழ்வேந்தன். மக்களை புறந்தள்ளி விட்டு நீங்க கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்பட்டமாக சிலருடைய ஆதாயத்தில் தான் இருக்குன்றார். அதெல்லாம் கிடையாது. பேருந்தை வந்து முத முதல்ல அரசுடைய மயக்கியது கலைஞர் கருணாநிதி. பழைய வரலாறு வரலாறு வரலாறுங்கிறதே பழசு தானே. ஆமா வரலாறு நடந்தது தானே, அது பழசு தானே, விட்டுருங்க. ஏன் அதுக்கு அதை பத்தி பேசிட்டு மக்கள்
பல ஜாதி தலைவர்கள் பல மத தலைவர்கள் அரசு பேருக்க மாத்திரது கலைஞர் தயவு செய்து தப்பா சொல்லாதே அவர் தான் நான் சொல்ல இந்த ஜாதி பேர்களை வைத்ததே அவர் தான் அதுக்கப்புறம் பின்னாடி மக்கள் வந்து இது வந்து அதை எடுத்தாங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு பெரிய கலவரம் நடந்துச்சு அதெல்லாம் வரலாறு சரி விடுங்க பேசிக்கோ இல்ல இங்க ஒரு சிலருடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக மக்களை தெருவில் நிக்க வைக்கிறது சரியா இந்த ஒரே நிமிஷம் இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு நேற்று நான் பட்டுக்கோட்டை வழியா மெட்ராஸுக்கு வர்றேன் மதுராந்தகத்தை லெப்ட் பக்கம் ஏறி சென்டரில் கிடக்கு ஜூம் என்ன கூட பண்ணி என் கேமராவை ஒரு லாரி லோடோட அப்படி தலை கூட பிறண்டு விட்டு டயர் ரெண்டு வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் கார்ல நின்ன பிறகு போலீஸ் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து லாரி இழுக்கிறாங்க அந்த லாரி இழுக்க முடியல லோடோட நிற்கிது மண்ணை இறக்க முடியல மறுபடியும் அதுக்கு ஒரு ஜேசிபி கொண்டு வந்து மறுபடியும் உள்பக்கத்துலேருந்து தள்ளுறாங்க ஆப்போசிட் சைடும் டிராஃபிக்கு இந்த சைடும் டிராஃபிக்கு முதல் விஷயம் அந்த ரோடை டைவெர்ட் பண்ண முடியல இந்த பக்கம் அந்த மலை இருக்கும் அந்த மலையை உடச்சதை ரோடு போட்டிருந்தது இந்த பக்கம் ஏரி ஏரி வழியாக உள்ளே வர வழி இல்லை 3 மணி நேரம் ஆகணும் நின்றுருக்கு நின்றுட்டு மறுபடியும் நான் வந்து எங்கே வர்றேன் இங்கே இங்கே வந்துட்டேன் கிளாம்பாக்கம் வந்துட்டேன் இல்லை நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் இருங்க அப்படி தான் எடுத்தது இது இதுவும் அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை இது கிளாம்பாக்கத்துல இது கிளாம்பாக்கத்துல போதிய பேருந்து வசதி இப்படி எப்படி பேசுறீங்க பஸ் இன்புட் ஆகும் எப்படி அவுட் புட் கொடுக்கறது மக்களுக்கு அந்த இடத்துல ஏசி டிசி எல்லாரும் ஸ்பாட்ல இருக்காங்க எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்தாங்க இருங்க ரெண்டு கேள்விதான் கேக்குறேன் ரெண்டு கேள்விதான் ஒன்று எத்தனை நாள் ஆகிவிட்டது இந்த திட்டம் தொடங்கி ஏன் இன்னமும் குளறுபடி அந்த தான் சொல்றேன்னா இது ஒரு விபத்துல ஏற்பட்டது விபத்துனால வண்டி வரல இந்த புரிதல மக்கள்கிட்ட சொல்லணும் பஸ் 300 பஸ் இருக்கா 150 பஸ் வெளில நிக்கும் உள்ள வந்துகிட்டே இருக்கணும் பஸ் அது வெளியில ஆகிட்டே இருக்கும் அது மதுராந்தகத்தை பேருந்துடைய உரிமையாளர்கள் என்ன கேக்குறாங்க எங்களுக்கு போதிய இடம் இல்ல எங்களை தூக்கிட்டு போய் அங்க போடுறீங்க எங்களுடைய பாசஞ்சர்ஸ் இங்க இருக்கிறாங்கன்ற அங்கிருந்து போய் நகரத்தினுடைய பல பகுதிகளுக்கு போறதுக்கான பேருந்து சேவை இல்ல சரி இவ்வளவு குளறுபடி நம்ம எல்லாரும் நீங்க வெளியில நீங்க இடம் பார்த்து வச்சு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் அவர் ரிட்டு போட்டாங்க அதுக்கு என்ன சொன்னிச்சு கோர்ட்டுனா இப்போ வந்து இங்கே கோயம்பேடு மறுபடியும் தூக்கிட்டு வந்தா கிளாம்பாக்கத்தோட பேருந்து நிலையத்துடைய அதோட நோக்கம் வீணாகிவிடும் கண்டிப்பா நோக்கம் இல்லை இல்ல என்ன நோக்கம் அதான் நீங்க சொல்லுங்க வெறும் 2.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு போய் சேர அளவுக்கு ஏன் ஒப்பந்தம் போட்டீங்க நிர்வாகத்துக்கு போட்டு சம்பந்தம் இல்லாம எடுத்துக்கொண்டு வச்சதை முடிச்சு கெட்ட பேர் எங்க சென்சிட்டிவான வந்துட்டு பயணிகள் போயிருக்காங்க
இந்த முறை விபத்து நடந்தது, இதுக்கு முன்னாடிலாம் நடந்துச்சு, அதெல்லாம் என்ன பிரச்சனை? யா ஒரு புதுசாக ஒரு இனோவேஷன் அதான் சொல்கிறேன்னா, இது வந்து நாங்கள் செஞ்ச பெரிய தப்பு இதுதான், நாங்கள் திறந்தது தான். ஆமாம், அதோட இந்த பராமரிப்பு நாங்கள் திறந்தது பொறுக்கவில்லை. அதுக்கு என்ன சேர்த்து முடிச்சிட்டீங்க, இப்போ டேமேஜ் அவ்வளோ டேமேஜ் முடிச்சிட்டீங்க. நீங்க செய்த தவறை மறைக்கிறதுக்காக அவசர அவசரமா தோளை மாதிரி குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு பயன்படுத்துறீங்க. தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையா மாத்திட்டாங்க, யாரு பயன் அடைஞ்சது? பொதுமக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்குறீங்க, யாரு பயன் அடைகிறது? பொதுமக்கள். இல்ல ஒப்பந்ததாரர்கள், இதெல்லாம் சம்பந்தம் 2 கோடி ரூபாய் கட்டுறீங்க. 46 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? முடியலையே, அதான் காமிச்சாங்களே. ஏன் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபருக்கு கொடுத்துருக்கீங்க மெயின்டனன்ஸ்? மெயின்டனன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வெளில கொடுத்துருக்காங்க. இதுல என்ன புரியுதா உங்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டையே நிர்வகிப்போம், சிறப்பான ஆட்சி தருவோம். 250 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்க. 250 கோடி 2.5 கோடி கொடுத்துருக்கீங்க. 80க்கு மேல கூட வேணாம். வெறும் 46 கட்டடத்தை பராமரிக்க முடியலன்னா என்ன அரசாங்கம் இது? அதுதான் சொல்றேன். இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட நாங்க திறந்து கிரெடிட்ட நாங்க அடைஞ்சது, அதுக்கு என்னெல்லாம் லூப் இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை? கிழிஞ்ச பாக்கம், இப்படி பார்த்தா கிழிஞ்ச பாக்கம். அவ்வளவு கிளாம் பாக்கம் இல்ல, இல்ல தமிழ். அந்த கிழிஞ்ச பாக்கத்தை நீங்க தான் வச்சுக்கணும். அதுதான் நீங்க தான், நீங்க தான் பண்ணிட்டு தாக்குதல் வேண்டாம். அப்புறம் எப்படி நீங்க என்ன வரணும்? பராமரிக்க முடியாம ஒரு தனியார்ட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? நான் ஒண்ணு சொல்றேன், மதுரவாயில இருந்து ஆர்பருக்கு பறக்கும் ரயில், அதாவது பறக்கும் சாலை, எதுக்கான ஆர்பர் டிராபிக் இன்னைக்கு தினம் செத்துக்கிட்டு இருக்கான். அதை கொண்டு வந்து பில்லர் பில்லரா நிக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. கலைஞர் கொண்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்தை இருட்டடைப்பு செஞ்சு யார் போட்டது? கலைஞர் போட்டது. மத்திய அரசுடைய திட்டங்க யார் கிடப்புல போட்டது? அடுத்து வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். யார் இதுக்கு நிதி கொடுக்கணும்? முதலமைச்சர் எப்படி கிடப்பில போட முடியும்? தவறு, மிகச்சரியான தகவல் இல்ல, இருக்கு தகவல், இருக்கு டேட்டா, இருக்கு. வந்துட்டீங்கல்ல, என்னதான் நடக்குது? ஏன் தொடர்ந்து சர்ச்சை? இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி நியூஜே விவாதம் நடத்துறதுல உள்ளபடியே நான் வந்து பாராட்டுகிறேன். மக்களுக்கான பிரச்சனை இது. நான் 2 நாளைக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போனேன். அங்கே போனால் அந்த உள்ளே நுழைஞ்சதுலேருந்து, மெயின் ரோட்லேருந்து உள்ளே
நீங்கள் இடதுபுறமாக உள்ளுக்க இருக்குது, உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அது பாட்டுக்கு போகுது போகுது போய்கிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஒரு முக்கியமான இடத்துல அந்த வலதுபுறத்தில் அந்த கலைஞர் முனையம்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு இடதுபுறத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது ஒரு அது நிறுத்துறதே பேருந்து நிறுத்தம் தானே. சரி, இவங்க முனையம்ன்றாங்க, சரி ரைட் வச்சுக்கோங்க. அப்போது பேருந்து நிறுத்துறதுக்கே டெண்டர் விட்டு பேருந்துக்கே காசு கேட்டிருக்கிறாங்க. நான் இடதுபுறத்தில் வாகனம் நிறுத்துவதற்கு போனபோது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கெல்லாம் இருந்தால் பார்க்கிங் ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபாய் 80 ரூபாய் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடும். அப்போது இவங்களுடைய அது ஒன்றா, அதை விட்டு தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, இல்லை அவங்க பார்க்கே இல்லைங்க இறக்கி விட்டு போயிருங்கன்ட்டு வெளியே போயிட்டாங்க. அதை விட்டு உள்ளே போன உடனே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த இந்த தள்ளுவண்டி மாதிரி இருக்கும்ல பேட்டரி காரு, அதை வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டாவது, இதெல்லாம் மக்கள் நலன் பாருங்களேன். மூணாவது, உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா நான் கோயம்பேடுலேருந்து பழக்கப்பட்டதுனால அங்கே போகும்போது எனக்கு பெரிய மிரக்கலாக இருந்துச்சு. இதென்னா ஒரு மாலா, இல்லை வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிறுத்தமா அப்படின்றதே தெரியலை. வண்ண வண்ண விளக்குகள் பூரா வந்து டைல்ஸ் தான், மொசைக்கு தான், எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், இது வந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஆம்னி பஸ் போகிறது எங்கே அப்படின்னா 10, 11, 12, 13, 14 இந்த 5 நிறுத்தத்தில் தான் இருக்கும், அது உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னா. கோயம்பேடு மாடல் அப்படியே அங்கே கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி ரைட்டு, போய் இது பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. பார்த்தா கோயம்பேடை விட அந்த நிறுத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து அகல பரப்புது. கோயம்பேடு வந்து 37 கிலோமீட்டர், அது 46 கிலோமீட்டர் ஏக்கர், 46 ஏக்கர்னால் இன்னும் அகலப்படுத்தியிருக்கணும். ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு டெண்டர். ஒரு மக்கள்கிட்ட வந்து நீ அது வர்றியா, நீ வலதுபுறத்தில் பஸ் ஏறியா, இடதுபுறத்தில் காரை வர்றியா, காசை கொடுத்துட்டு போ, நீ ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும்ல, ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா 60 ரூபான்னு போட்டால் என்ன ஆகும். ஆக இந்த நினைப்பு அதுதான், மருத்துவர் சொன்னது கூட, இங்கேருந்து மதுரைக்கு என்ன 900 ரூபாய் டிக்கெட்டுனா, இங்கேருந்து ஓலாவில் கிளாம்பக்கத்துக்கு போகிறதுக்கு 900 ரூபாய். இது எந்த அரசு வந்தாலும் அதை செய்திருந்தாலும் தவறு தான். காரணம் என்ன பாருங்களேன், ஒரு மனிதர் எந்த இடத்துல வேலை பார்க்குறாரோ வேலை பார்க்குறதுலேருந்து 15 கிலோமீட்டர் அல்லது 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் ஒரு பேருந்து நிலையமோ அல்லது ரயில் நிலையமோ இருக்கணும். நான் கேட்குறேன், இவ்வளவு அக்கறையோடு நீங்கள் செயல்படுறீங்களே, விமான நிலையத்தை தூக்கி திண்டிவனத்துக்கு அந்த பக்கம் போடுவீங்களா? உங்களால் போட முடியுமா? ஏன் விழுப்புரத்திலே போடுங்களே? ஏன்னா அதை செய்ய மாட்டாங்க, அது பணக்காரர்கள் பன்னாட்டு உறவாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா இங்க வந்து பாமர மக்கள் நேத்துக்கு போராடுறாங்க, மக்களை துச்சமா நினைக்கிறாங்களா? ஆமா, ஆட்சிக்கு வந்தானே துச்சமா தானே நினைக்கணும். அது ஆட்சி வராதுக்கு முன்னாடி வெற்றி பெற வச்சு ஆட்சி கட்டில உட்கார வச்சவங்களை எப்படி துச்சமா மடிச்சிருவாங்களா? அப்படின்னா மதிக்கிறதுனாலதான் சார். நீங்க எதுக்கு சார் கிளாம்பாக்கம், நீங்க பாண்டி பஜார் போனீங்கன்னா அதை ஒன் வே ஆக்கிட்டாங்க. அது ஒன் வே ஆக்கி எவ்வளவு பாருங்க, பணத்தை கண்டுபிடிப்பது எப்படின்னு திமுக தான் கேட்டுக்கிறோம். இதுல என்ன சார் பண்ணோம், ஒன் வே ஆக்கிட்டு அதை ஃபுல்லா கார் பார்க்கிங் ஆக்கிட்டாங்க. கார் பார்க்கிங் ஆக்கிட்டு கார்பரேஷன் கார் பார்க்கிங் ஆக்கிட்டு அதையும் இன்னொரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் அதை வசூல் பண்ணல சார், கியூஆர் கோடோட டெண்டர் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அவங்க வசூல் பண்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபாய். பாண்டி பஜார்ல ஒன் வே ஆக்கி, இதெல்லாம் கண்டுபிடிப்பு, ஒன்வே ஆக்கி ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபாய் வாங்கக்கூடிய அரசு கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிறுத்தம், பேருந்து நிறுத்துறதுக்கே பணம் வாங்குகிற அரசு இந்த அரசு. இது அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? அபாண்டமானது இல்லை, நடக்குது சார். யூனிஃபார்ம் போட்டு பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க, நடக்குது, அங்கதான் நடக்குது, நானே அதுக்கு சாட்சி. அப்ப நானே பார்த்து நான் இறங்கி போய் கேட்டு வந்தேன், இங்கெல்லாம் உள்ள போக கூடாது, உள்ள போனா கார் பார்க்கிங், பஸ் பஸ்ஸுக்கே இப்ப பார்க்கிங்க்கு காசு சார். அதுக்கு மேல ஒரு 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க, அந்த காசு எங்க போகுதுன்னு தெரியல. பாண்டி பசாரினுடைய அந்த சாலையை நிறுத்தி அது பார்க்கிங் மாத்துறாங்க, அந்த காசு எங்க போகுதுன்னு தெரியல. கிளாம்பாக்கத்தினுடைய பேருந்து நிலையத்தினுடைய காசு எங்க போகுதுன்னா, யாருடைய ஆதாயத்திற்காக இந்த அரசாங்கம் செயல்படுது? அதாவது ஆதாயம் அப்படிங்கிறது 10 வருஷம் நாங்கள் சும்மா தானே இருந்தோம், அப்போல்லாம் எங்கள் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? இப்போ நீங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் இப்போ தான் நாங்கள் இது பண்ண முடியும். ஆக மக்கள் தலையில் எவ்வளோ தூரத்துக்கு மிளகா அரைக்க முடியுமோ அந்த மிளகா அரைச்சிக்கிட்டு நான் கேட்குறேன், அதிமுக அரசு அங்கே கொண்டு வந்திருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி எல்லா பேருந்துகளையும் நீங்கள் அங்கிருந்து தான் இயக்கணும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்.
அது தவறான முடிவு. மக்கள் இந்த தேர்தலில் உங்களை வாக்குகளில் அவர்களுடைய கோபத்தை காட்டுவாங்க. கோயம்பேடிலிருந்து 50% பேருந்து போகட்டும், அது கிளாம்பாக்கலத்தில் நின்று போகட்டும். நான் இன்னொன்னு சொல்றேனே, உங்களுக்கு எது இவ்வளவு கஷ்டம், எல்லா பேருந்தையும் நீங்க மாதவரத்துல போய் போடுங்க, 6 மாசம் மாதவரம் போடுங்க, அங்கே பேருந்து நிலையம் இருக்குதே ஆந்திரா, அந்த பகுதிகளுக்கெல்லாம் போற பேருந்துகள் அங்கே. அது மாதிரி தான் நீங்க ஏற்கனவே இங்கிருந்து பழக்கப்படுத்தியாச்சு. நீங்க தென் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடியத கோயம்பேடிலிருந்து போறத கிளாம்பாக்கத்தின் வழியாக போவதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் ஆம்னி பஸ் காரங்களா மிரட்டுறீங்க? உங்களுடைய உரிமத்தை ரத்து செய்வேன்னு ஏன் மிரட்டுறீங்க? உங்களுடைய அனுமதியோட நான் வந்து தமிழ் வந்துட்டு, தமிழ் சொல்லுங்க சார். அக்னி சொன்னதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. கோயம்பேடை ஏன் உடனே மூடணும்? கொஞ்சம் அந்த கிளாம்பாக்கத்தில் நிறுத்திட்டு போங்க, கொஞ்சம் செட்டில் ஆகிற அந்த வேலையை செய்யலாம்ல. ஏன் அந்த விஷயத்துக்கு கூட நம்ம அவகாசம் கொடுக்க மாட்டோம்? இல்லை, அது இன்னும் மேலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணியிருக்கோம். நான் அதை யோசித்தேன், மேலே அது இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணி குழப்பம் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து இப்போ அங்கே மதுரையிலேருந்து ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது கிளாம்பாக்கத்தில் இறக்குறதா கோயம்பேட்டில் இறக்குறதான்னு அவங்க சரியாக டிக்கெட் லோட் ஆகாது. அது இன்னும் நிறையா நிர்வாக சிக்கல் இன்னும் உண்டு பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது தெரியுங்களா, மணலியிலேருந்து கொளத்தூர்லேருந்து வந்து சிஎம்டிஏலேருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுமா, இது எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க, அந்த நடைமுறை சிக்கல் இருக்குது. மெட்ரோ வந்து இப்போ லிங்க் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க, ரயில்வே லிங்க் பண்ணுறதுக்கு, அது எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒரு யதார்த்தத்துக்கு பேசுவோம். நான் இந்த சூழ்நிலை எல்லாருமே யதார்த்தம் தான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே மக்கள் நலனுக்காக பேசுகிறேன். இல்லை பாருங்க, மணலி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வடசென்னையினுடைய மக்கள் எல்லாமே கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு அவங்களுடைய நேர விரையும் பண விரையும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாகவும், டூ வீலரில் வரவங்க ஒரே நேரத்தில் மொத்தமாக வந்தாங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகும், எவ்வளோ சிரமத்தை நீங்கள் ஒரே ஒரு தவறான முடிவில் உருவாக்கிட்டீங்கன்றார் அக்னி. இல்லை இல்லை, அவர் எப்படி பண்ணியிருக்கிறோன்னு சொல்லுங்க. இப்போ அதான் சொல்கிறார், எப்படி பண்ணியிருக்கலாமே சார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கணும், மக்களுக்கு அதிக தவிர்க்கிறதுங்களே. போதும், கோயம்பேட்டில் பஸ் எடுத்து அப்படி கிளாம்பாக்கம் வர்றது எதுக்கு? பஸ் ஸ்டாண்டு அவர் சொல்ற பதில் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? அதாவது மக்களுக்காக ப்ராஜெக்டா, ப்ராஜெக்டுக்காக மக்களா, அதை தெளிவுபடுத்தணும். மக்களுக்காக தானே ஒரு திட்டம், அப்படி ஒரு திட்டம் போடுகிற போது நான் என்ன சொல்றேன்னா, அன்றைய தினத்தில் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அதை கொண்டு வந்தார்கள் அப்படின்றத நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தீபாவளி பொங்கல் இது போன்ற நேரத்தில் 6000 பேருந்துகள் வருகிற போது ஒட்டுமொத்தமாக சிட்டியே ஸ்தம்பிச்சு போயிருது சார். அதற்காக தென்பகுதிக்கு போகக்கூடியது இந்த பொங்கல் இதுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, நீங்கள் ஆந்திராவுக்கெல்லாம் போகிறது நீங்கள் மாதவரத்துலேருந்து அப்படியே போயிருங்க, சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்றோம். அதே மாதிரி தான் பெருங்குளத்தூருக்கு, பெருங்குளத்தூருக்கு போவோம் அப்படியே கொண்டு வா. அது மாதிரி பாண்டிச்சேரி போனால் திருவான்மையூர், அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நெரிசலை குறைப்பதற்காக அதிமுக அரசு திட்டமிட்டு செய்தது. ஆனால் பணம் பண்ணுவதற்காக அதிமுக அரசு அந்த இடத்தை ஒதுக்கல. நான் இன்னைக்கும் ஆணித்தரமா விமர்சனத்தை எந்த அடிப்படையில் அதத்தான் இப்ப சொல்றேன், நானே சாட்சி சார். நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் போனேன் சார், இங்கிருந்து இதே வாகனத்துல போறதுக்கு நாம வந்து தப்பிச்சோம். இதே ஓலாவில் 900 ரூபாய் சார். நான் வந்து தேனிக்கு போறதுக்கு டிக்கெட்டே 1100 ரூபாய்.
அது பெர்த் ஸ்லிப்பர் இது. ஆக நீ தேனிக்கு போறதுக்கு 1110 ரூபாய், இங்கிருந்து குளத்தூர்ல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு 900 ரூபாய். இந்த 900 ரூபாய் யாருக்காகனா, அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய டெண்டர் எடுக்கிறதுக்காக எங்களை நீங்க அலக்கழிக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். கட்சிக்காரர்களுக்காக தான் இந்த ஆட்சி நடக்குதுன்றீங்க. அது சார் நான் கேக்குறேன், 8 மணி நேரத்தை 12 மணி நேரமா ஏன் மாத்துறீங்க? உடனே நாங்க வாபஸ் போட்டுக்கிட்டோம். நீங்க ஏன் 12 மணி நேரம் மாத்துறீங்க? அது பன்னாட்டு மக்கள். ஏன் லூலு மாலை கொண்டு வந்தீங்க? ஏன் தேர்தல வந்து சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு கிடையாதுன்னு ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? லூலுமால் வந்ததற்கு பிறகு நீங்க வந்து இந்த சில்லறை வணிகத்தில் இருக்கக்கூடிய அந்த திரு விக்ரமராசா அவர்கள் தலைமையில 1 லட்சம் ரூபாய் இருந்ததை 3 லட்சம் ரூபாய் ஏன் ஏத்தி கொடுத்தீங்க? ஆக இங்க என்னன்னா, பிள்ளைய நல்லா கிள்ளி விட்டுக்கிறது ரத்தம் வர அளவுக்கு தொட்டி ஐயோ ஆகான்னு தாய்க்கு வந்து பதறாது பதறிடும்ல, ஆட்டி விட்டுக்கிறது ஐயோ அம்மா வர போற கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு பாட்டு பாட்டுல. இது நான் ஓபனா கேக்குறேன், இந்த இந்த கிளாம்பாக்க விவகாரம் என்னவா மாறும், என்னவா எதிரொலிக்கும்? இது மக்களுக்கான திட்டம், திட்டம் என்று நினைத்து தான் கூட்டத்தை நெரிசல கலைஞ்சு போறதுக்கா சார்? 1.5 கோடி பேர் இருக்காங்க சார் சென்னையில். ஆனால் இவர்கள் அந்த மக்கள் நலன்ற போர்வையில பணம் சம்பாதிக்கக்கூடிய திட்டமாகத்தான் பாக்குறாங்க. இது மக்களை நேரடியா பாதிச்சிருக்குதா? 100% பாதிக்குது. இப்ப அதனால அதை தெரிஞ்சுதான் இந்த வெளியூர் போகக்கூடிய ஆம்னி பஸ்காரங்கெல்லாம் இப்ப அங்க போனா யாரும் ஏறவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட்ல நட்டம் போட்டுட்டு டீசலை எங்கிட்ட குறைச்சு கூட போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிருவீங்க, ஆனா நாங்க வந்து ரத்தத்தை சிந்தி ஓட்டுறோம், எங்களுக்கு ஆள் வரலன்னா எங்களால போய் இந்த நிறுவனம் பஸ்ஸே விற்க வேண்டியது வரும்பா, அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஆனா முடியலையே, அடுத்த வாரம் நீங்க அங்கிருந்து போயிடணும். இது ஆண்டவன் கட்டளை, ஆளுகிறவர்கள் கட்டளை, ஏத்துக்கிட்டாங்க ஆம்னி பஸ் ஓனர்ஸ், வேற வழி இல்ல. ஆனாலும் நான் வருகிற போது கோயம்பேடில் வந்துதான் என்னை இறக்கி விட்டார்கள். ஏன்னா ஒட்டுமொத்தமா வந்த 15 பேரும் எங்களை கோயம்பேடுல இறக்கி விடுங்கன்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், கிளாம்பாக்கம் இங்கிருந்து எங்க கிட்டத்தட்ட வந்து தாம்பரம் 40 கிலோமீட்டர் சார், அது மாதிரி நம்ம செங்கல்பட்டு அங்கே ஏறத்தால 51 கிலோமீட்டர் சார். நான் கேட்கிறேன், 51 கிலோமீட்டர்ல இருந்து, நான் இதை தவறாக சொல்லவில்லை, நீங்க சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 51 கிலோமீட்டர் தினமும் பயணம் செய்து வந்தால் ஒரு நாளைக்கு 110 கிலோமீட்டர் உங்களால் பயணம் செய்ய முடியுமா? ஆக ஒரு சாமானியன் உங்களை சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட்டு அனுப்பிச்ச அந்த பாவத்திற்காக அந்த மக்கள் 50 ஒரு நாளைக்கு 110 கிலோமீட்டர் பயணம் செய்யணுமா? டாக்டர் சரவணன், உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்க போகுது, உடனடியா நீங்க பஸ் ஸ்டாண்ட மாத்திடாம கோயம்பேடுலயே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கிளாம்பாக்கம் ஃபங்க்ஷன் பண்ணலாம். உதாரணத்துக்கு மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அண்ணா பஸ் ஸ்டாண்டு, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, இது மூணுமே ஒரே நேரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. இப்ப அண்ணா பஸ் ஸ்டாண்ட இப்ப ஸ்லோவா குறைச்சிட்டாங்க சில வருடம் கழிச்சு. அப்ப வந்து அதுக்குள்ள வந்து இப்ப பெரியார் பஸ் ஸ்டாண்ட வந்து இப்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அதை இப்ப பெருசுபடுத்திட்டாங்க, விரிவுபடுத்திட்டாங்க, அதனுடைய வசதிகளை அதிகரிச்சுட்டாங்க. இப்ப அண்ணா பஸ் ஸ்டாண்டுன்றத இப்ப எடுத்தாச்சு, மக்களுக்கு ஸ்லோவா பழகிருச்சு. அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு ட்ரையலா என்ன பண்ணிருக்கணும், பெருநூத்தூர் திசையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து கிளாம்பாக்கம், சவுத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் அந்த சைடு, அந்த மாதிரி பிரிச்சு நீங்க பண்ணிருந்தா இந்த பிரச்சனை மக்களுக்கு வந்திருக்காது. அதை செய்யல. இந்த அரசாங்கம் வந்து கலைஞர் நூற்றாண்டு அப்படின்ற ஒரு போர்வையில செய்யக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு மதுரையில பாத்தீங்கன்னா, மதுரையில கலைஞர் நூலகம்னு கட்டியிருக்கிறாங்க, 215 கோடிக்கு மேல அதை செலவழிச்சு கட்டியிருக்கிறாங்க. அங்க யாரு ஈ காக்கா கூட உள்ள போறது கிடையாது. ஆமா, அங்க இருக்க சுவர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கீரல் உழுந்துருச்சு, இப்ப பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதே நிலைமைதான் இப்ப நீங்க காமிச்சு இதுல கூட ஏவியில கூட இருந்தது, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல செவரல் எல்லாம் காரை பேருந்து பார்க்கிறோம். இங்க மதுரையில ஒரு எம்பி இருக்கிறாரு, வெங்கடேசன் சொல்லி கம்யூனிஸ்ட் எம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த திமுக கூட்டணி கட்சியினால மதுரையில் ஜெயிச்சவரு. அவரு அவர்ல என்ன செய்யலாம், முயற்சி எடுத்து மாணவர்கள் படிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த எளிய மக்கள் மாணவர்கள் எல்லாம் கார்பரேஷனுக்கு வெளியே ஆபீஸ் வெளியே இருக்கக்கூடிய ஓபன் கிரவுண்ட்ல பார்க்கல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு செட்டு மாதிரி நான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தனியார்களை வச்சு பண்ணிட்டு அவர் பேர் வாங்குற மாதிரி மாணவர்களுக்கு ஏதோ உதவி செய்யற ரேஞ்சில் அவர் சொல்றாரு. இப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள இந்த லைப்ரரியில ஒரு ஹால் வச்சு இங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுனா இப்ப அந்த கட்டடனாலும் பயன்படும். இல்லாட்டி தேவையில்லாத வெட்டி மின்சாரம் மின்சாரம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்க ஊழியர்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி அந்த இடம் இப்ப வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு இது நூலகம்ன்றது, இதுவே ஏற்கனவே வந்து அங்க மாவட்ட நூலகம் இருக்கு மதுரையில, அதுவே இவங்க வந்து அதனுடைய வசதிகளை கூட்டி இருந்தாலே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வசதியா இருந்திருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் கூகுள்ல நிறைய பேட்ச் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற
கருத்தை பார்த்தா நிறைய பேட்ச் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. பேட்ச் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில பாலங்கள் நிறைந்த மதுரையா இருக்கு. இது எல்லாமே வந்து அம்மாவின் அரசு எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்தது. அதனால இவங்க பண்ண கடந்த ஆட்சியில எடப்பாடியார் தொடங்கிய திட்டங்கள் எல்லாம் இவங்க திறப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவசர கதியில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்ன சீரழிவை சந்திச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவங்க பாருங்க, தனியாருக்கு இப்ப விட்டுருக்கறனால மக்கள் வந்து இப்ப அங்க வந்து இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக. அங்க வந்து டயக்னோஸ் மட்டும் பண்ணுவாங்களாம், மற்ற செலவு எல்லாம் பணம் மக்கள் வந்து பணம் கட்டணுமா? ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க, ஆம்புலன்ஸுக்கு மக்கள் பணம் கட்டணுமா? ஒரு அவசரம் எதுக்கு பண்றது? அது மாதிரி இவங்க எல்லாமே பேருந்து நிலையத்துல இதெல்லாம் இருக்குதா? ஆமா, அங்க கிளாம்பாக்கத்துல இருக்குன்னு இப்ப செய்தி. அப்ப வந்து இவங்க எல்லாமே வந்து பெய்டு சர்வீஸா. வெளியே வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, தனியார் மயமாக்காது மத்திய அரசை எடுத்து போராட்டம் பண்றோம்னு காமிப்பாங்க. இவங்க வந்து தனியார் மயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அதனால திமுக அரசு நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சென்னை மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் தலைநகர் நோக்கி தானே போய்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும். இப்ப முதல் போறதோட இப்ப போனா என்ன செய்யணுங்க? அடிஷனல் இப்ப ரூம் போடணும், அந்த ரூமுக்கான செலவு வேற எக்ஸ்ட்ரா இப்ப அவங்களுக்கு வரப்போகுது. அதனால இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எதிரொலிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் வந்து மக்களுடைய ஒருவரல் புரட்சி மீண்டும் ஒரு முறை எடப்பாடியார் அவர்களை வந்து ஆட்சியை கட்டியில் அமர்த்தும். அன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவர் ஒரு விடியல் நிச்சயமாக அதிமுக அரசு எடப்பாடி தலைமையில தான் கொடுக்க முடியும். நன்றி, தொடர்ந்து பேசலாம் சரவணன். தமிழ்வேந்தன், தனியார் நிறுவனத்திற்காகத்தான் செய்யறீங்கன்றாரு. ஒருவரல் புரட்சியில எட்டு முறை தோத்துருக்கீங்க, பாப்போம் இன்னொரு அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்டது யாரு? ஐயா, அது தொட்டு தான் நாடு மோசமா இருக்குது. நீங்க தான் ஆண்டீங்க. இல்ல இல்ல, அப்படிதான் சொல்லணும். யாரு ஆண்டது தமிழ்நாடு? அப்படி சொல்றது, நீங்க தான் ஏடிஎம்கே தான். இப்பதான் மோசமா இருக்குன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் கிளாமாக ஒரு எடுத்துக்காட்டு 7.5 கொண்டு வந்துட்டு பேச்சுவரால நீதிக்கு இன்னும் கொண்டு வர முடியல. மோசமா இருக்கு ஐயா. தமிழ்வேந்தர் பேச்சுவர்க் பேச்சுவர் தமிழ்வேந்தர் மோசமா இருக்குன்னு மோசமா இருக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்றீங்க நீங்க, உங்களை வச்சு படமே எடுத்துட்டாங்க. பேச்சுவர்க் பேச்சு இல்ல, படமே எடுத்த வருஷத்துல என்ன செஞ்சீங்க? இப்போ மக்கள் நல திட்டங்களை தேர்தல் மேனிபெஸ்டோவை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். எல்லா மக்கள் சுபிட்சமா இருக்கிறாங்க. சொல்றாரு சார், சொத்து வரி உயர்த்தி இருக்கிறீங்க, நீட்டை ரத்து பண்ணல, எவ்வளவு பட்டியல் இருக்கு தெரியுமா? ஆனா இதுல நமக்கு ஒரு அமைச்சராக ஜெயிலுக்கு இருந்து இருந்தாங்களா? இலக்க இல்லாத மந்திரியா? மக்கள் போராட பிறகும் நீங்க இப்படி பேசுறது நியாயமா? நியாயமா தான் பேசுறேன். அப்புறம் செந்தில் பாலாஜி உள்ள போனாரு, அவரு அமைச்சர் அப்புறம் உள்ள போயிருக்காங்களா? எடுக்க முடியல முதலமைச்சர், எடுக்க முடியல எங்களுக்கு அவள் அஞ்சல் அவங்களுக்கு வெள்ள வரது இல்ல. நிலையத்துல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஆம்புலன்ஸ் சேவை உண்டா? ஒன்னாட்டு இருக்க மருத்துவர் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஐயா. வேணாம், ஏன் தவறான ஸ்டேட்டஸ் கிடையாது? காசு வாங்குவான் எந்த ஊர்ல காசு வாங்குற? தனியார் நிறுவனத்தினுடைய ஆம்புலன்ஸ் இருக்குதா இல்லையா? எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக நீங்க அரசாங்கத்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான கேள்வி சொல்றேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வச்சுக்கிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நீங்க வந்து இயக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? திமுக அரசு ஒரு ஜனநாயக அரசு, மக்கள் போராடட்டும், நாங்க ஜல்லிக்கட்டு மாதிரி விட்டு மண்டை உடைக்க மாட்டோம், அங்க ஸ்டெர்லைட் மாதிரி துப்பாக்கி நடத்த மாட்டோம். மக்கள் போராடட்டும், ஜனநாயகம் எப்படி, நீங்க மக்கள் வெளியே வந்துட்டா நீங்க இல்ல, மக்கள் போராடட்டும் இல்ல இல்ல.
நான் கேட்ட கேள்வி விட செய்வோம். ஏன் ஒரு விஷயத்தை படிப்படியா நம்மளால செய்ய முடியல? கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இயக்கிக்கிட்டு கிளாம்பாக்கத்தை திறந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வந்து? ரெண்டு இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்ன விளையாட்டு பண்றீங்க? ஏற்கனவே என்ன பண்ணணும்? பெருங்கடத்தூர் திறந்து விட்டோம்ல, கூட்ட நேர பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக பெருங்குளத்தில் இருந்து பேருந்து இயங்கணும். அது ஒரு ஜங்ஷனு, வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஜங்ஷன் மாதிரி பயன்படுத்த, அதே தான் நான் சொல்றேன். இப்படி பண்ண முடியாது, அப்படியே தொடச்சி மாறி அங்க போட வேண்டிய அவசியம். போட்டே சொல்லிட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு, உயர் நீதிமன்றம் தான் பேச முடியும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு தெரியாத நம்மளோட செப்டம்பர் 2 உள்ள பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது உண்மையா புய்யா அப்படின்னு திமுக தனித்து போட்டியிட சொல்லுங்க. என்னன்னு எப்படி நீங்க பண்ணல? தனியார் மயத்தை தாராள மயத்தை எதிர்க்கிறீங்கல்ல நீங்க, அப்புறம் 12 மணி நேரத்தை கொண்டு வந்தீங்க, திரும்ப வாபஸ் வாங்குறீங்க. ஒரு அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியலையா? அதுதான் நானும் கேக்குறேன். ஒரு 30 பேர் 100 பேர் கூடுற ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி வர்றத போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண தெரியல உங்களுக்கு? திமுகவுடைய தொழிற்சங்கத்திட்ட விட்டா கூட அவங்க பார்ப்பாங்க. அதான் சொல்றீங்க, கண்ட்ரோல் பண்ணாம திமுகவுடைய தொழிற்சங்கமே பார்க்குமே. அதை கூட செய்யாம நீங்க தனியார்ட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்டா பதில் இல்லையே. நான் பதில் தான் கரெக்டா பதில் சொல்றேன். என்ன இல்ல, பதில் இல்ல, சரிதா இருக்கும். ஏன் தனியார் மயத்தை ஊக்குவிக்குது? தனியார் மயத்தை திமுக ஊக்குவிக்கவில்லை. பேருந்து நிலைய தவறான தகவல் இருக்குது. யார் மக்களை கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தை நிர்வகிக்கிறது? யார் எடுத்துங்க? டாய்லெட், கிளீனிங் இது பாக்குற தனியார் பாக்குறாங்க. ஏங்க அரசாங்கம் எதுக்கு இருக்குங்க? அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஏற்கனவே கான்ட்ராக்ட் பேஸ் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? பாருங்க, வசமா நெறியாளரே வந்து பதில் சொல்றாரு. சென்னை கார்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களை ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு வந்து நீங்க தானே? யாரு? ஏடிஎம் கீப்பர்ல கொண்டு வந்து நீங்க கொண்டு வந்து எதுக்குங்க? கொண்டு வந்தா கூட மாத்திட்டு போக வேண்டியது. அப்படியே பெல்ட் அடிக்கிறீங்க எதுக்கு? ஏற்கனவே கலைஞர் கரடன உப்பைய மாத்திட்டு போக வேண்டியதானே? எதுக்கு? ஏன் மாத்தல? அவங்களே இல்ல, ஏன் மாத்தல? அவங்களே பர்மனன்ட். 2 வருஷம் பர் இயர், 2.5 வருஷம் போகுது. நீங்க 10 கோடி ரூபாய் 10 வருஷம் குறிப்பிட்ட நிர்மாணத்துக்கு போகுது. 2 கோடி எல்லாம் ஒரு சாதாரண 2500 கோடி ரூபாய் சார், 2500 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். வெறும் 2.5 கோடி கொடுத்துருக்காங்க. ஏங்க மக்கள் படக்கூடிய பாட பார்த்தோம்ல? நான் வந்து பார்த்துட்டு நின்னு தவறா பேசுறது இல்ல இல்ல இல்ல, மக்கள் நிக்கிறாங்க, அது சிரமம் தான். என்ன பண்றது, உண்மையிலே சிரமம் தாங்க. ஆனா பஸ் லாரி பிரண்டு கிடக்கு, என்ன செய்யறது? லாரிய பலர் கடிச்ச தூக்கி போறது, பொல ரொட்டியா பேசலாம் கடிச்சு தூக்கி ஓரத்துல போடுறதுக்கு லாரி டாரஸ் ஓட பிளாக் பண்ணி கிடக்கு. குமரராஜன், நான் உங்ககிட்ட வரேன். அக்னீஸ்வரன், இந்த விளக்கங்கள் எல்லாம் ஏற்புடையதா? எல்லா தவறுகளும் செய்யப்பட்ட பிறகு அதிமுக காலத்துல பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா அதை தூக்கி அங்க வச்சுட்டு போயிடுறாங்களே. கிளாம்பாக்கத்தினுடைய இந்த குளறுபடிக்கு அதிமுகவினுடைய ஆட்சி தான் காரணம்ன்றார். அதிமுக லூலு மாலை கொண்டு வரலையே. அதிமுக வந்து போக்குவரத்து நெரிசலுக்காகத்தான் இது பண்ணுச்சு ஒழிய, ஒருவேளை அரசு திரும்பவும் வந்திருந்தா கூட இது மாதிரியான மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதை செய்யவே மாட்டார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்.
ஆகையினால இவங்களை பொறுத்தளவில் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தாலி கட்டுறது மாதிரி இவங்க கிளாம்பாக்கத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு, இல்லை இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது வரப்போகுது, தேர்தலும் வரப்போகுது 2024. ஆகையினால இவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பால் காய்ச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே குடிபுகணும். அதே மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் மக்கள் அங்கே நடமாட விடணும். ஆனால் இங்கே எல்லா ஆம்புலன்ஸுக்கும் காசு கொடு, எல்லா வண்டி நிப்பாட்டுறதுக்கும் காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, கரெக்டு. அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க? உங்களுக்கு வரி கட்டுவாங்களா? இல்லை பஸ் ஸ்டாண்டில் கொடுக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு, பஸ்ஸுக்கு பஸ் டிக்கெட்டு காசு கொடுப்பாங்களா? இல்லை ஓலாவுக்கு காசு கொடுப்பாங்களா? எதுக்கு காசு கொடுப்பாங்க? சொத்து வரியே உயர்த்திக்கிறீங்க. எல்லா பஸ் கட்டணத்தும் கேட்டால் சொல்கிறாங்க, கோயம்பேடிலிருந்து மதுரைக்கு போகிற போது அதே டிக்கெட் இப்போ இல்லை, ஒரு 10 ரூபா குறைச்சிட்டோம். 10 ரூபாயா இங்கிருந்து நீங்கள் டிக்கெட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து 10 ரூபா 5 ரூபா குறைச்சிருவீங்க, ஆனால் கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு 900 ரூபா கொடுத்துட்டு வராங்களே, யாருடைய நட்டம்? ஆனால் மக்களை கணக்கில் எடுத்துக்கிறாம சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி ரெட்டில்ஸ் இருந்துச்சு வெள்ளக்காரங்க காலத்தில், அதுக்கு பிறகு இப்போ சுங்குவா சட்டத்தில் ஒரு விமான நிலையம் இது பண்ணியிருக்கிறாங்க பரந்தூரில், அந்த மாதிரி அந்த நிலத்தெல்லாம் எடுத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்களை பொறுத்தளவில் இன்றைக்கி இருக்கிற வண்டலூர் சென்ட்ரல் இருந்துச்சு, எல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்றாற்போல மாறும். ஆனால் மக்களுடைய தலையில் சுமையை வைப்பது திமுக, அதை கிஞ்சித்தும் பார்க்காம நடங்க, காசை கொடுங்க, யார் இப்படி போனா என்ன, நாங்கள் தேர்தல் வருகிற போது உங்களை பார்த்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு கிளாம்பு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா மக்கள் 100%? சார் சார் இன்னொன்று தெரியுமா, யாருமே இப்ப பாருங்களேன், கிளாம்பாக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா பார்த்துக்குங்க, எந்த ரயில் சேவையிலையும் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏப்பா இங்கிருந்து 200 ரூபாய்க்கு மதுரைக்கு போயிடலாம், இங்கிருந்து இவ்வளோ காசு கொடுத்து ஏன் போகணும்னு ரயிலில் டிக்கெட் கிடைக்க மாட்டேது. ஆனால் நீங்கள் பேருந்து நிலையத்தை ஆரம்பித்து வச்சிங்க, மக்கள் பயன்படுத்த முடியலையா? நன்றி நன்றி குமரன் ராஜா, மிக சுருக்கமாக. அதாவதுங்க, இந்த அரசு வந்ததற்கு பின்பாக வரியினுடைய உயர்வு என்பது 100%-600% ஏற்றியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாலில் 12 ரூபாய், முதல் கையெழுத்து 3 ரூபாயை குறைப்பேன்னு சொல்லிட்டு 12 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி பேருந்து கட்டணங்கள் மிக அதிகமான உயர்வு, எல்லா விதத்திலும் மக்களை வதைக்கின்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வையே எங்களுக்கு ரகசியம் தெரியும், நாங்கள் உடனே முடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதை எடுத்தாலும் நிர்வாக குளறுபடிகளையே காரணமாக வைத்து கொண்டிருக்கின்ற மக்களை அரசுக்கு வந்துவிட்டோம், 5 ஆண்டு காலத்துக்கு பின்பாகத்தானே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை நான் வைத்தது தான் சட்டம், நான் வைத்தது தான் சட்டம், நான் சொல்வது தான் திட்டம், இதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்கின்ற இருமாப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசை மக்கள் தேர்தலில் கண்டிப்பாக தூக்கி எறிவார்கள். நன்றி. மக்கள் முடிவை நம்ம விரைவில் பார்க்க தான் இருக்கிறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.